விசுவாசி பெற்றவரே, தூய மரியே, இறைவனின் தாயே, பாவில் அறிகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோம். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர், நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய மரியே, இறைவனின் தாயே, பாவில் அறிகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோம். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர், நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய மரியே, இறைவனின் தாயே, பாவில் அறிகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோம். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர், நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய மரியே, இறைவனின் தாயே, பாவில் அறிகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோம். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர், நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய மரியே, இறைவனின் தாயே, பாவில் அறிகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோம். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர், நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய மரியே, இறைவனின் தாயே, பாவில் அறிகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோம். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர், நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய மரியே, இறைவனின் தாயே, பாவில் அறிகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோம். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர், நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய மரியே, இறைவனின் தாயே, பாவில் அறிகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோம். ஆமென். மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரகத்திலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் என்னுடைய பாதையில் நடத்தியருளும், உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அதி தூதரான தூய மிக்கேலே, வான தூதரான தூய கப்ரியேலே, ரஃபாயேலே, திருத்தூதர்களான தூய பேதுருவே, பவுலே, யோவானே, யாக்கோபே, நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் மன்றாடிய இந்த 53 மணி ஜபத்தையும் உங்கள் புகழ்ச்சியோடு ஒன்றாக சேர்த்து தூய அன்னை மரியாவின் பாதத்தில் காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமீன்.
பொதுக்காலம் 28 ஞாயிறு. நம் வாழ்வில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளிலும் இறைவனின் கரத்தை காணவும், அப்படி கண்டவுடன் அவருடைய அரும்பெரும் செயல்களை எண்ணி அவரை போற்றவும் நம்மை அழைக்கிறது இன்றைய இறைவார்த்தை வழிபாடு. இறைவாக்கினர் எலிசாவின் வார்த்தைகளை நம்பி சென்ற நாமானும், இறைமகன் இயேசுவின் வார்த்தைகளை நம்பி சென்ற 10 தொழுநோயாளரில் ஒருவரும் கடவுளை போற்றி புகழ திரும்பி வருகின்றனர். கடவுளின் அருட்கரத்தை காண்பவர் தன்னுடைய வாழ்க்கை பாதையை திருப்புகின்றார். நம் வாழ்வில் அவருடைய அருள்கரத்தை கண்டு அவரை போற்றியவர்களாய் இப்பலியில் பங்கேற்போம். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. சுஜான், நல்ல வேலை கிடைக்கவும், ஏட்ரின் லீமா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகவும், ஜான் செல்லதுரை உடல்நலத்திற்காகவும், மலர்மதி பாஸ்கர் அன்னைக்கு நன்றியாகவும், பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கவும், தொழில் முன்னேற்றம் பெறவும், வித்யா கிரேசி சீமோன் குடும்ப நலனுக்காகவும், வேலை நிரந்தரமாக அமையவும், எழில் எட்வின் எஸ்தர் குழந்தை வரன் வேண்டியும் குடும்ப நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், செல்வராஜப்பா, செல்லப்பன், மேரி தங்க, விக்டர், தேவசிங் மற்றும் யாரும் இணையாத ஆன்மாக்களுக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆன்மலை பாட்டிக்காகவும், பிலோமினா இறைவனுக்கு நன்றியாகவும், இறை ஆசிர் வேண்டியும், ரொசாரியோ பவுலின் மகள் சுக பிரசவத்திற்கு நன்றியாகவும், லூர்துசாமி பாத்திமா மேரி அவர்கள் குடும்ப கருத்துக்களுக்காகவும், இறைவு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜோஸ்வின் ஆனிஸ்டா உடல்நலம் அடைந்ததற்கு நன்றியாகவும், ராபர் ஆண்மலை பாற்றிக்காகவும், பெரிய நாயகம் ஜான்சன், ஒளி பிரகாஷ், ஜெயமரி ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆரோக்கியமரி, அந்தோனி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அன்னைக்கு நன்றியாகவும், பிரியா பிரதீப் குமார் திருமணம் வர வேண்டியும், தியாகராஜன் அன்னைக்கு நன்றியாகவும், அந்தோனி மரிய சக்கரையா சுகுணா வர்ஷை குயினி நன்றி எறிதலாகவும், ஜோசப் ராஜ் பெரியாரோ, ஜோஸ்வின் பெரியாரோ வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும், பெரியரோ கெவின் கெரோட் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உடல்நலத்திற்காகவும் நன்றியாகவும், ஜீனோ ரோஸ்டன் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், சாலமோன் ஜோஸ்பின் அன்னைக்கு நன்றியாகவும், சாந்தி மாக்லேட் மேரி ஆண்மலை பாட்டிக்காகவும், சார்லஸ் ஜோஸ்பின் மேரி குழந்தை வரன் கிடைத்ததற்கு நன்றியாகவும், ஜெரேஷ் கப்ரியேல் அன்னைக்கு நன்றியாகவும், எட்வர்ட் பெர்னார்ட் சுரேஷ் நன்றியாகவும், ஆரோக்கியமரி அன்னைக்கு நன்றியாகவும், யூபர்ட் சாந்தனுக்கு வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும், லூர்து எர்னஸ் சவரிமுத்தம்மாள் சகுந்தலா ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆரோக்கியதாஸ் ரஜினா மேரி திருமண நாளுக்கு நன்றியாகவும், குழந்தை இயேசு அமலா அன்னைக்கு நன்றியாகவும், ஜெயராஜ் கெப்சி குடும்பம் நன்றியாகவும், பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவும், கடன் பெறச்சை தரவும், தைரியநாதன் நல்ல வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெறவும், புஷ்பராஜ் சகாய குணசீலி கருத்துக்கள் நிறைவேறவும், வேதேஷ் தஷ்வந்த் உடல்நலம் பெற்றதற்கு நன்றி அறிதலாகவும், இம்மானுவேல் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளைகளுடைய உடல்நலத்திற்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும், ஜோஃபினா காய்ச்சலிலிருந்து விடுதலை பெறவும், சபரிநாதம் 3 நினைவாகவும், லூர்துராஜ் 63 பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியாகவும், இறையாசிர் வேண்டியும், நீடிய ஆயுள் வேண்டியும், தொழில் வளம் பெறவும், ஜஸ்டின் சுந்தர்ராஜ் உடல்நலத்திற்காகவும், குடும்ப பிரச்சனைகள் தீரவும், கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளைகளுடைய நலனுக்காகவும், ராஜா உடல் உள்ள நலனுக்காகவும், வளமான எதிர்காலம் வேண்டியும், விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும், மகிமதாஸ் ஜோஸ்மின் ஆரோக்கியநாதன் செல்வநாதன் அந்தோனி சாமி ஆண்மலை பாட்டிக்காகவும், ஜோசப் ஜாக்லின் குழந்தை வரன் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும் நலனுக்காகவும், லூர்து மரி ஆரோக்கிய சாமி கபரியல் அமிர்தம்மாள் டேவிட் ஆண்மலை பாட்டிக்காகவும், சரத்தையன் ஜான்சி மேரி நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், மேலும் நேற்றைய தினம் நம்முடைய திருத்தலத்திலே பாத யாத்திரை மிக சிறப்பாக அமைந்ததற்கு நன்றியாகவும், நம்முடைய புதிய மசபியல் கெவி சிறப்பான அர்ச்சிப்பு விழா நடைபெற்றதற்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியிலே அன்னைக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நன்றி பலி ஒப்புக் கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்பட இருக்கின்ற இந்த தண்ணீரை இறைவன் ஆசீர்வதித்தருளுமாறு மன்றாடுவோம். என்று முள்ளை எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமாக தண்ணீரை அமைத்தீர். இதன் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இந்த தண்ணீரை புனிதப்படுத்த இருளமை வேண்டுகிறோம். ஆண்டவரே, முதல் புனித நாளாகி இன்று முதல் அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் முதல் அருளின் ஊற்றனை முழு புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் நம்மை அணுகி வந்து உமது மீட்பை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்று ஆடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் ஒப்பிட வேண்டும் என்று இதை வாக்கின எலிசா வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்படல் ஆசீர்வதித்திருளமை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, புகழ் அந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உடைய தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வந்து ஆடுகின்றோம். ஆமென்.
கருத்தரணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். அதற்கு எலிசா,
நான் பணியும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என்றார். நான் எவ்வளவு வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது நாமான் அவரை நோக்கி, சரி, அப்படியே ஆகட்டும். ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள், இரு கழுதை புதியளவு மண்ணை இங்கிருந்து எடுத்து செல்ல உம் அடியானுக்கு அனுமதி தாரும். இனிமேல் உம் அடியானாகிய நான் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலியோ வேறு பலியோ ஒருபோதும் செலுத்த மாட்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
புஸ்தகம். கிறிஸ்துவோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். திருத்தூதர் பவுல் திமிதேவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வசனங்கள் 8-13 முடிய. அன்பிற்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்ப தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவரெனினும் அவர் நம்பத்தகுந்தவர், ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. கடைசி வரைக்கும், பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இந்த
சார்பு தன்மை என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகவே கடைசி வரைக்கும் இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே நாம வந்துவிட முடிவது இல்லை. பெற்றோர்கள் அவர்கள் வழியாக குடும்பத்தின் நாம் வளர்ந்து சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து இறுதியாக மரித்து இந்த உலகத்தை விட்டு நாம் செல்கின்றோம். ஆக தொடக்க முதல் கடைசி வரைக்கும் இந்த சார்பு தன்மை என்பது மிகுந்த ஒரு தேவையான ஒன்றாக இருக்கிறது. எனவே நாம் சார்ந்து இருக்கிறோம் என்பதனால் நாம் பிறரிடமும் கடவுளிடமும் அந்த நன்றி உள்ள நல்ல பண்பை கொண்டிருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு பண்பைத்தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு இந்த நற்செய்தியின் வழியாக உணர்த்துகிறார். வெளிநாடுகளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான வித்தியாசம் இதுதான். ஒரு சில நாடுகளிலே இதை நாம் அனுபவித்து பார்க்க முடிகிறது. தேங்க்ஸ், நன்றி என்ற வார்த்தை எதற்கெடுத்தாலும் சொல்வார்கள். காரணம், அந்த நன்றி பண்பு என்பது அவர்களுடைய கலாச்சாரத்தோடு ஒன்றித்துவிட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நாம் ஒரு சில நேரங்களில் மட்டுமே இந்த நன்றியை நினைத்து பார்க்கின்றோம். பல நேரங்களிலே நாம் இதை நினைப்பது கூட கிடையாது. அன்புக்குரியவர்களே, இதன் அடிப்படையிலே நாம் இந்த சமுதாயத்தோடு இணைந்த வகையிலே நாம் இருக்கிறோம், அவர்களோடு சேர்ந்த வகையிலே வாழ்கிறோம் என்பதை நாம் நம்முடைய உள்ளத்தின் அளவிலே புதுப்பித்துக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், 10 தொழுநோயாளர்கள் வருகிறார்கள். அதிலே 9 பேர் யூதர்கள், ஒரே ஒரு ஆள்தான் சமாரியர். இந்த ஒரு 10-9 என்ற இந்த ஒரு எண்ணிக்கையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சமாரியர்களை யூதர்கள் ஒதுக்கியே வைத்தார்கள், புறம் அவர்கள் தள்ளினார்கள், வேண்டாதவர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று அவர்களை தள்ளினார்கள். ஆனால் 10 பேரும் ஒன்றாக இங்கே வருவது எப்படி? காரணம், யூதனாக இருந்தாலும் சரி சமாரியனாக இருந்தாலும் சரி தொழுநோய் என்று வந்துவிட்டால் அவர்கள் எல்லாம் சமமாக மாறிவிடுகிறார்கள். அங்கே சமாரியன் என்றும் யூதன் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாம் ஒரே நிலையிலே இருக்கின்றார்கள். இவ்வாறு இந்த 10 பேரும் ஆண்டவரிடம் அணுகி வருகிறார்கள், அவரிடம் குணம் பெற்றுக் கொள்கின்றார்கள். ஆனால் ஒரே ஒருவன் மட்டும்தான் மீண்டுமாக திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றான். அவன் யார்? சமாரியன். எனவேதான் அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தியாளர் எப்பொழுதும் பாவிகள், சமாரியர்கள், விபச்சாரிகள் இவர்களைத்தான் மையப்படுத்துவார், அவர்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார். மற்றவர்கள் எப்படி இருந்தாலும், இவர்களை சமுதாயம் எப்படி நோக்கினாலும், கடவுளின் கண்களிலே இவர்கள் எவ்வளவு மேன்மை உள்ளவராக இருக்கிறார்கள் என்பதை நமக்கு காட்டுகின்றார். எனவே இந்த சமாரியன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே இந்த நன்றி மனப்பான்மை யாரிடம் இருந்தது பாருங்கள்? சமாரியனிடம் இருந்ததே ஒழிய யூதர்களிடம் இல்லை. காரணம் என்ன? சமாரியர் கடவுளை நினைத்தான், கடவுளை அவன் மையமாக வைத்தான், அவன் பாவிதான். ஆனால் கடவுளுடைய அந்த கண்ணோட்டம், கடவுளை நோக்குகின்ற அந்த ஒரு சார்பு தன்மை என்பது இருந்தது. ஆனால் யூதர்கள் அப்படி இல்லை. எனவேதான் அந்த 9 தொழுநோயாளிகள் வரவில்லை, அந்த ஒரே ஒரு தொழுநோயாளி மட்டும் வந்து நலம் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு அனுபவத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவரிடம் எவ்வளவோ கேட்கின்றோம், பெற்றுக்கொள்கின்றோம், ஆனால் திரும்பவும் ஆண்டவரிடம் வந்து நன்றி சொல்கின்ற நல்ல மனப்பான்மை எத்தனை பேரிடம் இருக்கிறது என்று நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிக அரிதாகத்தான் இருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நன்றி மனப்பான்மையை வளர்த்துக் கொள்வோம். இறைவனிடமும் மற்றவர்களிடமும் நன்றியோடு நாம் நடந்து கொள்ள இறைவன் நமக்கு நல் மனதையும் உறுதியான உள்ளத்தையும் நிறைவாக தந்தருள வேண்டுவோம். ஆமென். பின்னையும் மண்ணை படைத்தவராம் கடவுள்.
சிறை அழிக்கின்றார், அற்புதங்கள் செய்கின்றார். இவைகளையெல்லாம் நாம் நினைத்து நன்றி உள்ளத்தோடு இறைவனுக்கு நாம் நன்றி புகழ்ச்சியை எழுப்பவும், நமக்கு தேவையான அனைத்தையும் மன்றாட்டுகளின் வழியாக பெற்றுக்கொள்ளவும், நம்முடைய தேவைகளையெல்லாம் இறை திருப்பாதம் வைத்து உருக்கமாக ஜெபிப்போம். இறைவா, உம்முடைய அடியவர்களை நாங்கள் இறைவாக்கினர் எலிசா போல அதிகாரத்திற்கு அஞ்சாதவர்களாகவும் பணத்திற்கும் மலிவான கருத்தியல்களுக்கும் விலை போகாதவர்களாகவும் வாழ வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்களின் நண்பக தன்மையை மிகுதியாக்கும் உம்மேல் கொள்ளும் நம்பிக்கைக்கு எங்கள் அன்றாட வாழ்வில் சான்று பகரும் நாங்கள் எங்கள் உறவு நிலைகளை நண்பக தன்மையோடு வாழ வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, கூட்டத்தில் இருந்து விலகி நிற்கும் துணிவை எங்களுக்கு தாரும். உம் அரும்பெரும் செயலை நாங்கள் கண்டுணர தடையாக இருக்கும் அனைத்து காரணிகளையும் விலக்கி வாழ வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, உம்மை கண்டுகொள்வதிலும் உம்மை நோக்கி திரும்பி வருவதிலும் தான் எங்கள் பாதையின் இலக்கு அமைந்துள்ளது என்பதை நாங்கள் அறிந்து வாழ்வின் குறுகிய காலத்தை அறிந்து ஞானமிகு உள்ளத்துடன் உம்மை பற்றி கொள்ள வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து இயேசு வழியாக அளித்தருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இருப்பாராக. உம் ஆன்மாவோ
வருமான திரு அவையாக திகழச் செய்தீர். ஆகவே மானதூதர் திரளோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தே தீம் மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது. Thank you.
13 தேதி ஆண்டின் பொது காலத்தின் 28 ஞாயிற்றுக்கிழமை, 14 தேதி திங்கட்கிழமை திருத்தந்தை புனித 1 கலிஸ்தஸ் மறைசாட்சியினுடைய நினைவு நாள், செவ்வாய்க்கிழமை 15 தேதி புனித அவிலா தெரசா மறைவல்லுநர் நினைவு நாள், புதன்கிழமை 16 தேதி புனித எட்விச் புனித மார்கரெட் மரியல கோக் கன்னியருடைய நினைவு நாள், வியாழக்கிழமை 17 தேதி புனித அந்தியோக்கி இனியாசியார் மறைசாட்சியருடைய நினைவு நாள், வெள்ளிக்கிழமை 18 தேதி புனித லூக்கா நற்செய்தியாளருடைய விழா, சனிக்கிழமை 19 தேதி சிலுவையின் புனித பவுல் மறைபணியாளர் மற்றும் புனித ஜான் தெஃப்ரெஃப் நினைவு நாள் அன்னை மரியாவுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட நாள். திருமண அறிக்கைகள். நெய்வேலி பங்கு சக்கரையா சிறபேக்கா இவருடைய மகன் ஆல்பர்ட்டுக்கும், வெள்ளியனூர் பங்கு சூசராஜ் ரீட்டா மேரி இவருடைய மகள் எஸ்தருக்கும் திருமணமாக இருக்கிறபடியால் இது 3 அறிக்கை. வெள்ளியனூர் பங்கு பேசில் வளர்மதி இவருடைய மகள் அமல்ராஜுக்கும், வெள்ளியனூர் பங்கு மதுகடிக்கப்பட்டு கணேசன் ஜெயலட்சுமி இவருடைய மகள் சந்திரலேகாவுக்கும் திருமணமாக இருக்கிறபடியால் இது 1 அறிக்கை. இந்த அறிக்கைகளில் ஏதேனும் தடைகள் இருப்பின் பங்கு தந்தையிடம் தெரிவிப்பது உங்களுடைய கடமை. இந்த வாரம் ஞாயிறு திருப்பலியை முதல் திருப்பலியை சிறப்பித்தவர்கள் SS நகர் அன்பியம் அன்பிய உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகளை தெரிவிக்கின்றோம். SS நகர் அன்பியத்தை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அதனுடைய பொறுப்பாளர்களுக்கும் நம்முடைய சிறப்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம். 2 திருப்பலியை பாடர் குழுவினர் சிறப்பிக்கின்றார்கள். அடுத்த வாரம் ஞாயிறு திருப்பலிகளை சிறப்பிக்கின்றவர்கள் முதல் திருப்பலி வசந்த நகர் அன்பியம், 2 திருப்பலி இளைஞர்கள் சிறப்பிக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் நம்முடைய திருத்தலத்திலே பாத யாத்திரை மற்றும் அருள்மிகு மசபியல் கெபி அர்ச்சிப்பு விழாவும் மிக சிறப்பாக நடந்தது. எனவே இதற்கு உதவிய ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். நேற்றைய தினம் உங்களுக்காக உங்கள் ஒவ்வொருவரையும் நினைத்து கெபியிலே சிறப்பாக ஜெபித்தேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே நன்றி சொல்ல வேண்டும் பெயர் சொல்லி என்று விருப்பம் இருந்தாலும், நேற்றைய தினம் அவ்வளவு கூட்டம் நேரம் போதாமைக்காக சொல்ல முடியவில்லை. எனவே இந்த நேரத்தில் நமது பங்கு நமது ஊர் நமது திருத்தலம், எனவே அந்த ஒரு உரிமையோடும் பொறுப்போடும் நாம் செய்தோம். நன்றியை நாம் எதிர்பார்த்து அல்ல, இறைவனுடைய ஆசிரையும் அன்னையினுடைய மகிமையை மட்டுமே நாம் கருத்தில் கொள்கிறோம். எனவே மீண்டுமாக எல்லோருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன், நன்றி சொல்கின்றேன். அன்புக்குரியவர்களே, திருப்பலி முடிந்த பிறகு நம்முடைய வின்சென்ட் தே பால் சபையினர் வெளியிலே ஆலயத்திற்கு வெளியே நிற்கின்றார்கள். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக நம்முடைய காணிக்கைகளை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். ஏன் நம்ம உள்ளேயே உண்டியில் எடுக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, வின்சென்ட் தே பால் பல இடங்களுக்கு சென்று கேட்டு பணம் பொருள் பெற்று அவர்களுக்கு உதவி செய்தார். எனவே நம்முடைய வின்சென்ட் தே பால் சபையினரும் அதே போன்றுதான் இப்பொழுது நம்முடைய ஆலயத்திற்கு வெளியிலே நிற்கின்றார்கள். அவர்கள் உங்களிடமிருந்து உதவிகளை எதிர்பார்த்து அமைதியை தந்தாய் வாழ்க, மன நிறைவாய் வந்தாய் வாழ்க, அமைதியை தந்தாய் வாழ்க, மன நிறைவாய் வந்தாய் வாழ்க, அருள் நிறை மறியே வாழ்க, அகவொளி தருபவளே ஆகட்டும் என்றொரு வார்த்தையினாலே அகிலத்தை ஆள்பவளே, புரட்சி மகனை கருவில் சுமந்த புதுமை அன்னையும் நீயே, சிலுவை அடியில் உலகின் அன்னையாய் இருந்த மாமரி நீயே, புரட்சி மகனை கருவில் சுமந்த புதுமை அன்னையும் நீயே, சிலுவை அடியில் உலகின் அன்னையாய் இருந்த மாமரி